ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய பேர் மணிஷா. நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் என்னோட பிரைடல் ஒர்க்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் பார்க்கலாம். ப்ரொஃபைல் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் வந்து நான் இந்த வீடியோ ஏன் பண்ணுறேன் அப்படின்றத சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன திங்ஸ்லாம் வந்துட்டு நோட் பண்ணிட்டு போகணும், அண்ட் தென் அங்கே போனதுக்கப்புறமா ஷாப்பில் வந்துட்டு எப்படி செக் பண்ணணும் அப்படின்றதையும் நான் அதில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி என்னோடய சேனலில் வந்து ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ் வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப பிகினிங்கில் என்னோடய சேனலில் செகண்ட் வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் அது வந்து இங்கிலீஷில் இருக்கும் அண்ட் சவுண்ட் குவாலிட்டியுமே ரொம்ப ஒன்றும் பெருசாக இருக்காது. அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து குவரிஸ் வருது அப்படின்னா நிறையா ஃபவுண்டேஷன் ரிலேட்டட் குவரிஸ் தான் வரும். எப்படி வந்து ஷேட்ஸ் செக் பண்ணணும், எனக்கு வந்து அதுதான் இஷ்யூவாக இருக்குது அப்படின்லாம் நிறையா பேர் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டிவாக தமிழில் வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுதான் இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி செக் பண்ணணும், இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி அண்டர் டோன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து நான் உங்ககிட்ட ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ நான் ரொம்ப கிளாஸ் மாதிரி தியரட்டிக்கல் செஷன் மாதிரிலாம் கொண்டு போக விரும்பல, ஜஸ்ட் எதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமாக இருக்குமோ அதை மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்டர் டோன் அப்படின்றதுல கூல் அண்ட் டோன், வார்ம் அண்ட் டோன், நியூட்ரல் அப்படின்னு இருக்கும். கூல் வந்து ஃபாரினர்ஸ், கூல் அண்ட் டோன் வந்து ஃபாரினர்ஸ், வார்ம் அண்ட் டோன்ஸ் வந்து நம்ம இந்தியன்ஸ், ஓகேவா? இது ரெண்டுமே கம்பைன்ட் ஆகி இருக்கிறவங்க வந்து நியூட்ரல் அண்ட் டோன். இப்போ கூல் அண்ட் டோன், வார்ம் அண்ட் டோன் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கெலாம் சில டெஸ்ட் மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கூல் அண்ட் டோனாக இருக்கிறவங்களுக்கு வந்து சில்வர் ஜுவல்லரிலாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இப்போ ஃபாரினர்ஸ்லாம் வந்து சில்வர் ஜுவல்லரி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு நம்ம வார்ம் அண்ட் டோனுக்கு வந்து கோல்டு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து அதிகமாக கோல்டு யூஸ் பண்ணுறோம், அவங்க வந்து அந்த மாதிரி சில்வர், ரோஸ் கோல்டு அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நம்மளோட நரம்பு பார்த்தோம்னா க்ரீன் கலரில் இருக்கும், வெயின்ஸ்லாம் வந்து க்ரீன் வெயின்ஸாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்தோம்னா ப்ளூ கலரில், ப்ளூ ஷேடாக இருக்கும். நியூட்ரலுக்கு பார்த்தோம்னா என்னன்னே டிசைட் பண்ண முடியாது, க்ரீனா இல்லை ப்ளூவா அப்படின்றதே வந்து நம்ம செக் பண்ண முடியாது, கரெக்டாக டிசைட் பண்ண முடியாது, அது வந்து நியூட்ரல் அண்ட் டோன் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ வெயிலில் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து வெயிலில் போயிட்டு வந்தோன்னா ஒரு மாதிரி டேனாக தெரியும். நம்ம யூஸ்வலாக நம்ம டேன் ஆகும் இல்லையா வெளியில் போயிட்டு வந்தோன்னா சன்னில். அதே மாதிரி இப்போ கூல் அண்ட் டோனாக இருக்கிறவங்க வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டிஷாக மாறுவாங்க, ஓகேயா? இதெல்லாம் வச்சு தான் வந்து அண்டர் டோனை வந்து அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து அண்டர் டோன் ஷேட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. பட் சிலருக்கு வந்து நம்ம இவங்க கூலா இல்லை வாமா அப்படின்னே தெரியாமல் பார்க்குறதுக்கு வந்து ஃபாரினர் மாதிரி இருப்பாங்க, ஆனால் இந்தியனாக தான் இருப்பாங்க. பார்க்குறதுக்கு ப்ளூ ஐஸ் இருக்கும். வெயின்ஸை பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி செக் பண்ணவே முடியாது, டிசைட் பண்ண முடியாது இவங்க எந்த இதில் வராங்க அப்படின்ட்டு. அப்படி இருக்கிறவங்க தான் நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பேசிக்காக அண்டர் டோன் பற்றி. இப்போ நம்ம வந்து வார்ம் அண்டர் டோன் தெரிஞ்சிச்சு, நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே வார்ம் அண்டர் டோன். இதில் இப்போ வந்து நம்மளுக்கு மூணு இது இருக்குது, அதுதான் வந்து ஃபேர், மீடியம் அண்ட் டீப் அண்ட் டீப்பர், அதெல்லாம் ஓகேவா? இப்போ அண்டர் டோன் நான் சொன்னது வந்து வார்ம்ங்கிறது வந்து நம்மளோட அண்டர் டோன். ஸ்கின் டோன் அப்படிங்கிறது ஃபேர், மீடியம், டீப் அண்ட் அந்த டீப்பர், அதெல்லாம் வந்துட்டு நம்மளோட ஸ்கின் டோன். இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லிடுறேன், ஸ்கின் டோனுக்கும் ஸ்கின் டைப்புக்கும் சில பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஸ்கின் டோன் அப்படின்றது வந்து நம்மளோட கலரை பற்றி சொல்கிறது தான் வந்து ஸ்கின் டோன். ஸ்கின் டைப்புங்கிறது வந்து நம்மளோட நேச்சர் ஆஃப் த ஸ்கின்னை பற்றி சொல்கிறது தான் வந்து ஸ்கின் டைப். அதாவது நம்மளோட ஆயிலியா இல்லை ட்ரையா இல்லை காம்பினேஷனாக இல்லை நார்மலாக அப்படின்றத வந்து பற்றி பேசுகிறது தான் வந்துட்டு ஸ்கின் டைப். ஸோ அது ரெண்டுக்கும் யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இந்த விஷயம் வந்துட்டு நீங்கள் கிளியராக இருந்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ இப்போ அண்டர் டோன் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து எந்த ஃபவுண்டேஷன் வாங்குறதுக்கு முன்னாடியும் வந்துட்டு அதில் வந்து ஒரு 10 ஃபவுண்டேஷன் ஷேட் இருக்கலாம் இல்லை 15 இருக்கலாம், எல்லாத்தையும் நம்ம போய் கடையில் செக் பண்ண முடியாது. ஸோ ஒரு குட்டி ரிசர்ச் மாதிரி பண்ணிவிட்டு எந்த ஷேட்ஸ் மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேட் நம்ம பண்ணி வச்சுக்கணும் வாங்குறதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும், ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட மேக்கோட ஃபவுண்டேஷன் ஷேடு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், நான் மேபிளின் தான் வாங்க போகிறேன், நான் எங்கள் மேக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதுக்கு நான் ஒரு மூணு விஷயம் சொல்கிறேன். மேக் வந்து எப்போயுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி நம்மளுக்கு. அதோட ஷேடை வச்சு நம்ம மற்ற ஃபவுண்டேஷனோட ஷேட், ஐ மீன் மற்ற பிராண்ட்ஸோட ஷேட்ஸை நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபவுண்டேஷன் வாங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வாட்ச் வீடியோ பாருங்கள். மேபிளின் சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதோட ஸ்வாட்ச் வீடியோ பாருங்கள். யூடியூப்பில் வந்து சில யூடியூபர்ஸ் வந்து, ஆனால் இந்தியன் யூடியூபர்ஸோட வீடியோவாக பாருங்கள், ஏன்னா அவங்களாம் தான் வார்ம் அண்ட் டோனில் இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க வந்துட்டு ஒரு 10 ஃபவுண்டேஷன் ஷேடு வச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து ஸ்வாட்ச் பண்ணி காட்டுவாங்க ஃபேஸில்.
அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோ சில யூடியூபர்ஸ் வந்து அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபவுண்டேஷன் ஷேடு வந்து மேக்கில் NC42, எனக்கு வந்து இப்போ நான் ஸ்வாட்ச் பண்ண ஃபவுண்டேஷனில் எனக்கு கோல்டன் பேஜ் வந்து எனக்கு சூட் ஆச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு உங்களோட மேக் ஷேட் தெரியும் அப்படின்னா, நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஷேடாக இருந்தீங்கன்னா அவங்க என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாலும் எந்த ப்ராண்ட் யூஸ் பண்ணாலும் அவங்க வீடியோஸில் அதுக்கப்புறம் நீங்கள் அதையே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு ஈஸியான வழி. இது ஒரு வழி. நான் வந்து இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக எல்லா யூடியூபர்ஸும் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லலை, பட் எப்பயுமே ஸ்வாட்ச் பண்ணுறப்ப கீழே டிஸ்கிரிப்ஷனில் நோட் பண்ணுங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வழிமுறைகளாக நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் திங் என்னென்னா, நைக்காவில் வந்து நம்ம வந்து ஃபவுண்டேஷன் வாங்குறோம் பார்ப்போம்ல, நிறையா ஃபவுண்டேஷன்ஸ் பார்ப்போம், அதோடய ஷேட்ஸ்லாம் பார்ப்போம். கீழே போய் ரிவ்யூஸில் படித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆள் ரெண்டு ஆளாவது மேக்ஸிமம் நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன் மேக்கில் இந்த ஷேடு, ஸோ எனக்கு வந்து சூப்பர் ஸ்டேலாக இதுக்கு சூட் ஆகுது அப்படின்ட்டு அந்த மாதிரி மேக்கை வச்சு ரெஃபரன்ஸாக அவங்க ரிவ்யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாகவே வந்து எங்கே போய் நம்ம பார்த்தோம்னாலும் மேக்கை ரெஃபரன்ஸாக வச்சு நிறையா ரிவ்யூஸ் வந்து பண்ணுவாங்க. அதனால நீங்கள் எப்போயாவது எப்போ போகும் தெரியாது மால்க்கெலாம், போகிறப்ப மேக் ஷோரூமில் போய் உங்களோட ஷேடை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அங்கே அவங்க அப்ளை பண்ணி காட்டுவாங்க ஃபேஸில் உங்களோட ஷேடு எது சூட் ஆகுது அப்படின்ட்டு. அப்படி இல்லைனா கூட நீங்கள் சில ஷோரூம்ஸில் வந்து அவங்க சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னரில் சும்மா ஒரு சாம்பிள் மாதிரி கொடுப்பாங்க, அதை கூட நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நேச்சுரல் லைட்டில் அங்கேயும் ஒரு டைம் செக் பண்ணிடுங்க, அண்ட் தென் வீட்டுக்கு வந்துட்டு நேச்சுரல் லைட்டிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் விஷயம் என்னென்னா, நம்ம வந்து நைக்காவில் வந்து பார்த்தோன்னா இப்போது மேபிளின் ஃபிட்மீல இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, நான் அதை ரெஃபரன்ஸாக எடுத்து காமிக்கிறேன். நம்ம ஆப்புக்குள்ளே போனோம்னா இந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு நைக்காவில். ஸோ இதில் போய் பார்த்தோன்னா நிறையா நம்மளுக்கு இது கொடுத்துருப்பாங்க, பிக்சர்ஸ் நிறையா இருக்கும். இதில் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு விஷயம் இந்த சார்ட் இதில் கொடுத்துருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த சார்ட்டில் இதில் நம்மளுக்கு மென்ஷன் இங்கே அண்டர் டோன்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ இதில் நம்மளுக்கு கூல் அண்ட் வார்ம்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதில் நம்மளுக்கு ஃபேர் மீடியம் டீப் இதெல்லாம் வரும். ஓகே, இப்போது நம்மளுக்கு வந்து நம்ம வார்ம் டோனுன்னு தெரியும், ஸோ இந்த சைடில் இருக்க செக் பண்ணால் போதும், இந்த ஹோல் இது நமக்கு ஸ்கிப் பண்ணிடலாம், இந்த கூலில் நம்ம வரப்போகிறது கிடையாது, ஸோ இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம ஃபேராக இருக்கமா இல்லை கொஞ்சம் மானரமாக இல்லை மீடியம் ஃபேர் டு மீடியமாக இருக்கமா இல்லை நம்ம டஸ்கியாக இருக்கமா அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ நான் வந்து மீடியம்குள்ளே போய் செக் பண்ணணும், நான் ஃபேர் கிடையாது, நான் வந்து மீடியம் ஸ்கின் டோன், ஃபேர் டு மீடியம் ஸ்கின் டோன்னா. ஸோ மீடியமில் போய் பார்க்குறப்போ இந்த வார்மில் பார்க்குறப்போ இந்த அஞ்சு ஷேட்ஸில் தான் நான் ஏதோ ஒரு கலரில் இருப்பேன். அதேமாதிரி டீப்புக்கு செக் பண்ணுறப்பவும் இங்கே டஸ்கி இந்த டோனில் செக் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் த்ரீ இதிலே நம்ம கவர் ஆயிடுவோம், ஏன்னா இந்த இந்த கேப்பச்சினோ இந்த ஷேடு இதெல்லாம் வந்து நீக்ரோஸ் அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ட் வந்து எல்லா ஃபவுண்டேஷனுக்கும் கொடுப்பாங்களா நைக்கால அப்படின்னா எல்லாத்துலேயும் இருக்காது, பட் நீங்கள் பொதுவாக வந்துட்டு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு சார்ட்லாம் வரும், நிறையா ஃபவுண்டேஷனுக்கு நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு யூடியூபர்ஸ் வந்து எப்போயுமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மேபிளின் சூப்பர் ஸ்டேஸ் வாட்ச் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஃபவுண்டேஷன் மேக்கில் வந்து NC42 அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ரெஃபரன்ஸ், ப்ளஸ் வந்து மேபிளின் சூப்பர் ஸ்டேயில் கோல்டன் 312 எனக்கு சூட் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். நீங்கள் வந்து என்னோடய வீடியோ பார்க்குறப்போ நான் வந்து மனிஷாவோட கொஞ்சம் டஸ்கியாக இருப்பேன், மனிஷா கலர் இருக்க மாட்டேன் கொஞ்சம் டஸ்கியாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கோல்டன் ஷேடுக்கு அப்புறம் இருக்க ஷேடை மட்டும் பாருங்கள், முன்னாடி இருக்க எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதே மாதிரி என்னை விட நான் மனிஷாவோட கொஞ்சம் ஃபேராக இருப்பேன் அப்படின்றவங்க கோல்டனுக்கு முன்னாடி இருக்கிற மூணு ஷேடை பாருங்கள், டஸ்கியாக இருக்கிறவங்க என்னோடய ஷேட்லேருந்து பின்னாடி ஒரு மூணு ஷேடு பாருங்கள், ஃபேராக இருக்கிறவங்க என்னோடய ஷேட்லேருந்து முன்னாடி மூணு ஷேட்ஸ் பாருங்கள், இதில் நம்ம அதிலே கவர் ஆயிடுவோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஒரு குட்டி ரிசர்ச் மாதிரி பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஷாப்பில் போய் வாங்குறப்போ. அண்ட் ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணி அது சூட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக நைக்காவில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் கடைக்கு போகணும் தேவையில்லை. ஆனால் எந்த ஒரு ப்ராண்டை நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்கனாலும் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் கடையில் போய் செக் பண்ணி வாங்குனீங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் எப்படி வந்து அங்கே போய் செக் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபவுண்டேஷன் வந்து எப்போயுமே நம்ம வந்து கையில் ஸ்வாட்ச் பண்ணி வாங்கக்கூடாது. யூஸ்வலாக நம்ம ஷாப்புக்கு போனோன்னே நான் வந்து இந்த ஃபவுண்டேஷன் ஷேடை உங்களுக்கு கையில் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன்னு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து எப்போயுமே சொல்லுங்கள் ஜாலைன் இதுதான் நம்மளோட ஜாலைன், இங்கே தான் நம்ம வந்து ஸ்வாட்ச் பண்ணி வாங்கணும். ஜாலைனில் நீங்கள் ஸ்வாட்ச் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஸ்வாட்ச் பண்ணிவிட்டு அதை டேப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. அது வந்து சப்போஸ் கரெக்டாக உங்களோட ஷேடு மாதிரியே இருந்ததுன்னா ரொம்ப நேச்சுரலாக தெரியும். உங்களோட ஸ்கின் டோனோட லைட்டராக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது வந்து ஆஷியாக மாறிடும்,
ஓகேவா? சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு பார்த்தோன்னா நான் ரொம்ப கருப்பாக ஒரு மாதிரி ஆஷியாக தெரிகிறேன் அப்படிம்பாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, அது உங்களோட கரெக்டான ஷேட் ஃபவுண்டேஷன் கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் ஷேடோட லைட்டர் ஷேட் ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களோட ஷேடு யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் ரொம்ப நேச்சுரலாக தெரிவிங்க. அதே மாதிரி உங்களோட ஷேடோட டார்க்கர் ஷேடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கருப்பாக தெரிகிற மாதிரி இருப்பீங்க. ஆஷியாக தெரிகிறது வேறு, கொஞ்சம் டார்க்காக கருப்பாக தெரிகிறது வேறு. நான் வந்து வெள்ளையாக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் போய் வெள்ளையாக இருக்கிற ஃபவுண்டேஷன் வாங்க போகிறேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆஷியாக தெரிவிங்க. எப்பயுமே உங்களோட பர்ஃபெக்டான ஷேட் ஃபவுண்டேஷன் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், மேக்கப் போட்டிருக்கதே தெரியாது. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து வெள்ளை பெயிண்ட் அடித்த மாதிரி ஒரு மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது நம்மளோட ஷேட் கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் எப்படி என்னோட லைட்டர் ஷேட், என்னோட ஷேட் அண்ட் தென் என்னோட டார்க்கரான ஷேட் எல்லாத்தையுமே வந்து என்னோட ஜாலைனில் வந்து டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் இப்போ வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த சைடு ரொம்ப ப்ரௌனிஷாக தெரியும். இந்த சைடு என்னோடய நேச்சுரல் கலர் மாதிரி இருக்கும். இங்கே வந்துட்டு நம்ம ஸ்வாட்ச் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப ப்ரௌனிஷாக தெரியுது. நம்மளோட ஒரிஜினலாக டோன் இல்லை அப்படின்னா ரொம்ப டார்க்கர் ஷேட் அண்ட் ஆஷியாக மாறிச்சுன்னா அது வந்து லைட்டர் ஷேட். எப்போயுமே வந்துட்டு ஸ்வாட்ச் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேயே வைப் பண்ணிடாதீங்க ஷாப்லே. வெளியில் வந்து நேச்சுரல் லைட்டில் பாருங்கள். ஒரு 2-3 hours எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். எப்படி மாறுது, கலர் ஏதாவது சேஞ்ச் ஆகுதா, அந்த மாதிரிலாம் பாருங்கள். அப்படியே ரொம்ப நேச்சுரலாகவே இருந்ததுன்னா அது வந்து நம்மளோட ஸ்கின் டோன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எலாபிரேட்டிவாக பேசினாலும் அதிகமாக பேசின மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உண்மையாகவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா தம்ஸ்அப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் விருப்பம் இருந்தால் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரும் என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.